வணக்கம் த்ரில் தருணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷம் தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு வருஷம் முதல் முறையாக காங்கிரஸ் அரசு நீங்கி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடிச்ச வருஷம் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் அவர் எம்எல்ஏ ஆன சூழ்நிலை அப்படின்றது அவர் படுத்து கொண்டே ஜெயித்தேன் அப்படின்பார் அந்த மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டே அவர் போட்டிக்கிட்டு வென்றார் மருத்துவமனையில் அவருக்கு என்ன சிகிச்சை இது பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எம்ஜிஆர் சுடப்பட்டார் அப்படின்னு அந்த நேரத்தில் மிக பரபரப்பான ஒரு செய்தியாக இருந்தது அவரை சுட்டது நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கும் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஒரு சின்ன மன விரிசல் இருந்த ஒரு காலகட்டத்தில் ராமாவரம் தோட்டத்தில் ஒரு தயாரிப்பாளருடன் எம்ஆர் ராதா அவர்கள் எம்ஜிஆரை சந்திக்கிறார் அந்த சமயம் ஒரு வாக்குவாதம் நடந்து அதனுடைய உச்சத்தில் மூன்று முறை துப்பாக்கி வெடித்தது என்ன நிகழ்ந்துச்சு அப்படின்னு பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒரு வாக்குவாதத்தின் உச்சத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் அவர் கொண்டு வந்திருந்த ரிவால்வர் துப்பாக்கியினால் எம்ஜிஆர் அவர்களை சுட்டுட்டு எம்ஆர் ராதா தன்னையே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இரண்டு முறை சுட்டு கொண்டார் அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட் எம் ஆர் ராதா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா என்னுடைய துப்பாக்கியை எம்ஜிஆர் அவர்கள் பிடுங்கி என்னை சுட்டார் நான் தற்காப்புக்காக அதை பிடுங்கி அவரை சுட்டேன் அப்படின்றது வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இரண்டு பேருமே சுடப்பட்ட பிறகும் கான்ஷியஸாக இருந்திருக்காங்க இரண்டு பேருக்குமே ராயப்பேட்டை மருத்துவமனையில் அடுத்தடுத்த பெட்டில் வச்சு முதலுதவி சிகிச்சைகள் நடந்தது மேற்கொண்டு சிகிச்சை செய்வதற்காக சென்னை பொது மருத்துவமனைக்கு ஒரே ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போனாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான பின்னணி அந்த வழக்கு பல கட்டங்களாக நடந்தது அது அரசு தரப்பில் வைக்கப்பட்ட ஆதாரங்கள் எம் ஆர் ராதா அவர்கள் தரப்பில் அதை மறுத்து சொல்லப்பட்ட பல ஆதாரங்கள் அப்படின்றது பல மாதங்கள் அந்த வழக்கு நடந்து இறுதி தீர்ப்பாக எம் ஆர் ராதா அவர்கள் அவர் ஒரு கொலை நோக்கத்துடனே தன்னுடைய வீட்டிலிருந்து ரிவால்வரை கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் எம்ஜிஆரை சுட்டுவிட்டு பிறகு தற்கொலை முயற்சியாக தன்னையும் சுட்டு கொண்டார் அப்படின்றது தான் முடிவாகி அதற்காக ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது இப்போது இதனுடைய பின்னணியில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் க்ளோஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருகாமையிலிருந்து அது சுடப்பட்டது அப்படி இருந்தும் இரண்டு பேருக்குமே எதுவும் ஆகலை அது காயப்படுத்தியதை ஒழிய உயிர் சேதம் அப்படின்ற அளவுக்கு அது போகலை ஏன் அப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார் அந்த நேரத்தில் இந்த வழக்கில் தடயவியல் நிபுணராக பணியாற்றின சந்திரசேகர் அப்படின்ற நிபுணரை கூப்பிட்டு இந்த தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் அவர் இதற்கான நேரத்தை எடுத்துக்கிட்டு எம் ஆர் ராதா அவர்கள் பயன்படுத்தின அந்த ரிவால்வர் கன்னையும் அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த தோட்டாக்களையும் அவர் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார் அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா அந்த துப்பாக்கியின் தோட்டாக்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக வாங்கப்பட்டவை அந்த தோட்டாக்கள் தனியாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு எம்ஆர் ராதா தன்னுடைய மேஜை டிராயரில் வச்சுருக்கார் அந்த டிராயர் ஒரு நாளைக்கு பல முறை காலையிலிருந்து மாலை வரை இழுத்து இழுத்து மூடப்படும் அப்படி ஒவ்வொரு தடவையும் இழுத்து மூடும் பொழுது அந்த டப்பாவுக்குள்ளே இருந்த தோட்டாக்கள் அப்படியே உருண்டிருக்கு அப்படி உருண்டு 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 அந்த பதினைந்து வருடங்களில் பயன்படுத்தப்படாத அந்த தோட்டாக்களில் அந்த டயாமீட்டர் என்று சொல்வார்கள் அதோடைய கணம் அது ஏதோ ஒரு பாயிண்ட் சம்திங் மில்லி மீட்டர் தேஞ்சிருக்கு அது தேய்மானம் கொண்ட தோட்டாக்களை ரிவால்வாரில் பயன்படுத்தினதினால அது கிரிப்பு அதிகம் இல்லாமல் ஃபோர்ஸ் குறைவாக அது பாய்ந்தது அதனால தான் இரண்டு பேருக்குமே உயிர் சேதம் எதுவும் நடக்கலை அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார் இதை எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் அவர் தெரிவித்து பாராட்டு பெற்றார் இந்த சின்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு திருள் கொடுத்த ஒரு விஷயமாக இருந்தது இதில் இந்த வழக்கில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் எம்ஆர் ராதா ரெண்டு பேர்கிட்டையுமே ரிவால்வர் இருந்திருக்கு ரெண்டு பேர்கிட்டையும் இருந்த ரிவால்வார் ஒரே மாதிரியான ஒரே நிறுவனத்தை சேர்ந்த துப்பாக்கிகள் இரண்டிலும் ஒரே மாதிரியான தோட்டாக்களை பயன்படுத்த முடியும் எம்ஜிஆர் வீட்டிலிருந்து அரசு தரப்பில் கைப்பற்றப்பட்ட அந்த துப்பாக்கியை பார்த்தபோது அது லோட் செய்யப்படவில்லை எம்டி துப்பாக்கி தான் கிடச்சிருக்கு ஆனால் ஆர் ராதா கொண்டு வந்த துப்பாக்கியில் மூன்று குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது போக மிச்ச மூன்று தோட்டாக்கள் இருந்தன ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு எதிராக இந்த வழக்கு முடிகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த வழக்கை பற்றி சுட்டாச்சு சுட்டாச்சு அப்படின்னு ஒரே ஒரு புத்தகம் தான் தமிழில் வந்திருக்கு அந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவ்வளோ த்ரில்லாக இருக்கும் அந்த பீரியடில் வாழ்ந்தவங்களுக்கு இந்த வழக்கின் ஒவ்வொரு நாளும் வழக்கின் போக்கு விசாரணை இது எல்லாமே அவ்வளோ த்ரில் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் நன்றி